வரலாறுனா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வரலாற்றாளர்களும் வரலாறு அதனுடைய பொருள் என்ன, வரையறை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இல்லை, வரலாறு அப்படிங்கிறது வந்து பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றியது மட்டுமல்ல, அது கால வரிசைப்படியான நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது. வரலாறு அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை, இது ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கறது தாண்டி நிறைய கால வரிசை நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறது தான். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்யநாத ஐயர். சத்யநாத ஐயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெக்கார்டட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கறதையும் தாண்டி இது நிறைய கால வரிசைப்படியான நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது. நம்ம வரலாற்றை எடுத்துட்டோம் அப்படின்னா, கிரானாலஜிக்கலா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் நிகழ்ச்சிகளை வந்து வரிசையா நம்ம தொகுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது சத்யநாத ஐயருடைய வரலாறு அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பொருள் வரையறை. கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஹிஸ்டோரியா அப்படின்னு அர்த்தம். கிரேக்க மொழியில ஹிஸ்டரி வரலாறு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்றாங்க. அரேபிய மொழியில வரலாறு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தாரிக். அரேபிய மொழியில தாரிக் அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருத மொழி எடுத்துட்டோம்னா, அதுல புராணங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வரலாறு வந்து புராணங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ சத்யநாத ஐயர் வந்து வரலாறு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றியது மட்டுமல்ல, அது கால வரிசைப்படியான நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது அப்படின்னு சத்யநாத ஐயர் சொல்றாரு. கிரேக்க மொழியில ஹிஸ்டரி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஹிஸ்டோரியா. அரேபிய மொழியில ஹிஸ்டரி அப்படிங்கிறதுக்கு தாரிக் அப்படின்னு பொருள். சமஸ்கிருத மொழியில வரலாறு அப்படின்னு சொன்னா புராணங்கள் என்று பொருள் கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, டயோனிசியஸ். டயோனிசியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரலாறு பத்தி அவருடைய பார்வையில என்ன சொல்றாரு அப்படின்னா, வரலாறு என்பது எடுத்துக்காட்டுகள் எடுத்தியமும் தத்துவம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சோ வரலாறு என்பது எடுத்துக்காட்டுகள், நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்களோட உடையது. நிறைய பிலாசபி அதுல இருந்து நம்ம வரலாறு படிக்க படிக்க நிறைய பேரினுடைய வாழ்க்கை வரலாறு உதாரணங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம லைஃப் பிலாசபி வாழ்க்கைக்கான தத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு டயோனிசியஸ் சொல்றாரு. இப்ப நம்ம வரலாற்றாளர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறுகள் தான் நம்ம என்ன ஆயிருக்குதுன்னா, நம்ம வரலாற்றை படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம போர் புரியணும் அல்லது ஒரு ஆட்சி செய்ததா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு நாட்டுக்கு தலைவனா இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாற்று உதாரணங்கள், அவங்க வாழ்க்கையிலிருந்து அவங்க சொன்ன தத்துவங்கள், பழமொழிகள், அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வந்து நம்ம படிக்கிறதுனால நிறைய நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை வந்து அங்கிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டயோனிசியஸ் சொல்றாரு. நிறைய தத்துவங்கள், வரலாற்று தத்துவங்களை நம்ம அங்கிருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அது வந்து நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதுதான் இந்த வரலாறு அப்படின்னு டயோனிசியஸ் சொல்றாரு. சோ வரலாறு என்பது எடுத்துக்காட்டுகள் எடுத்தியமும் தத்துவம் ஆகும் அப்படின்னு டயோனிசியஸ் சொல்றாரு. சோ வரலாறு என்பது மாற்ற முடியாத கடந்த கால நிகழ்ச்சி அப்படின்னு யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில். சோ வரலாறு என்பது மாற்ற முடியாத கடந்த கால நிகழ்ச்சி, பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். அது நம்மளால மாத்தவே முடியாது. போன நிமிஷத்தை நம்மளால திரும்ப கொண்டு வர முடியுமானா, முடியாது. அதுதான் அரிஸ்டாட்டில் சொல்றாரு. சோ வரலாறு என்பது மாற்ற முடியாத கடந்த கால நிகழ்ச்சிகள். இப்போ சில படங்கள் எல்லாம் காமிப்பாங்க, ஒரு கடந்த காலத்துக்கு போய் அங்க நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் மாத்துற மாதிரி, அதை பாக்குற மாதிரி, அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், கால கருவி, கால மாற்ற கருவிகள் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, இந்த வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள், அதெல்லாம் நம்மளால மாற்ற முடியாது. அதுதான் வரலாறு அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. வரலாறு என்பது மாற்ற முடியாத கடந்த கால நிகழ்ச்சிகள் தான் வரலாறு அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, பேகன். பேகன் வரலாற்றாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
மனிதனை அறிஞனாக்கும் பாடப்பொருள்தான் வரலாறு அப்படின்னு சொல்றாரு. மனிதனை அறிஞனாக்கும் பாடப்பொருள்தான் வரலாறு. சோ அவங்கள வரலாறு நான் ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கிறேன், இந்த வரலாற்றாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வரலாறை படிச்சு படிச்சு அவங்க எல்லாம் வரலாறு படைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ண நிறைய அனுபவங்களை அவங்க பெற்றிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருடைய வரலாற்று அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை படிக்கிறதுனால நிறைய அனுபவங்கள் நிறைய நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். வரலாற்று படைச்சவங்க எப்பவுமே ஒரு போராட்ட குணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும், போராடி அதை வந்து எதையும் சாதிக்கக்கூடிய திறன் அவங்க கிட்ட இருக்கும். அந்த மாதிரி அவங்களே ஒரு வரலாற்றாளராக மாற்றும் அறிஞனாக மாற்றக்கூடியதுதான் இந்த வரலாறு. சோ வரலாறை படிக்கக்கூடியவங்க அதை தெரிஞ்சுக்கிறவங்க அறிஞ்சுக்கிறவங்க எல்லாரையுமே அறிஞனாக்குது. அத்தகைய ஒரு பாடப்பொருள் தான் வரலாறு அப்படின்னு பேகன் சொல்றார். மனிதனை அறிஞன் ஆக்கக்கூடிய நாலேஜபிள் பர்சன் ஆக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் ஒரு பாடம் தான் வரலாறு. முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வரலாறு அப்படிங்கிற சப்ஜெக்ட் மட்டும்தான் இருந்துச்சு. வரலாற்றுக்கு அப்புறம்தான் ஒரு பிஃபோர் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னால 50 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா வரலாறு மட்டும்தான் இருந்துச்சு. வரலாறு மட்டும் அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இருந்துச்சு, இலக்கியம் வரலாறு தாண்டிதான் சயின்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் உருவாயிருக்குது. சோ வரலாற்றுல இருந்து பிரிந்த பாடப்பொருள்கள் தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. மனிதனை அறிஞனாக்கக்கூடிய ஒரு பாடப்பொருள் தான் வரலாறு அப்படின்னு பேகன் சொல்றாரு. தாமஸ் கார்லைல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருந்தலைவர்களின் வாழ்க்கை சரிதங்களின் தொகுப்பு தான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. பெருந்தலைவர்களின் வாழ்க்கை சரிதங்களின் தொகுப்பு. நம்ம வரலாற்றுல எல்லாரையுமே நம்ம பாக்குறது இல்ல, படிக்கிறது இல்ல. மாபெரும் தலைவர்கள், சாதனை புரிஞ்சவங்க, வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க, போராடி அதுல நிறைய தத்துவங்களை நிறைய அனுபவங்களை கொடுத்தவங்க, நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவங்களை பத்தி மட்டும்தான் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். சோ பெருந்தலைவர்கள், சோ உலகத்துல இந்த நாட்டுல மிகப்பெரிய சாதனை புரிஞ்ச தலைவர்கள், பெரும் தலைவர்களுடைய வாழ்க்கை சரிதங்களுடைய தொகுப்பை தான் நம்ம வந்து வரலாற்றா படிச்சுட்டு இருக்கோம். அதுல வெற்றி பெற்றவங்களையும் படிச்சிருக்கோம், தோல்வி அடைந்தவர்களையும், தோல்வியில இருந்து கிடைச்ச தத்துவங்களை வச்சுமே அவங்கள நம்ம பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த கஜினி முகமது எல்லாம் பாத்தீங்கன்னா 17 முறை படையெடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 17 முறை படையெடுத்து தோல்வி கிடைச்சு கடைசியில அவர் வந்து வெற்றி பெற்ற அந்த வரலாற்றையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு தலைவர்களுடைய வெற்றிக்கு பின்னால நிறைய தோல்விகளும் இருக்கும், அது காரணங்கள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த இந்த தோல்விகளுக்கான காரணங்கள் எல்லாம் நம்ம பாக்குறதுனால இந்த நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தோல்விகள் பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம அதை தவறு இல்லாம வெற்றி பெறுவது செய்வது அப்படிங்கறதெல்லாம் அவங்க கிட்ட அந்த வாழ்க்கை சரிதங்களை பார்த்து பார்த்து படிச்சுதான் நம்மளும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். தாமஸ் கார்லைல் என்ன சொல்றாரு அப்படின்னா பெருந்தலைவர்களின் வாழ்க்கை சரிதங்களின் தொகுப்பு தான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. ஆலன் நெவின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலன் நெவின்ஸ் என்ன சொல்றாருன்னா வரலாறு என்பது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் பாலமாகவும் எதிர்காலத்திற்கு இட்டு செல்லும் பாதையாகவும் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. சோ வரலாறு அப்படிங்கிறது பாஸ்ட் ஈவென்ட்ஸ், பிரசன்ட் ஈவென்ட்ஸ், ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ் மூணையும் இணைக்கக்கூடியது. தட் இஸ் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் மற்றும் எதிர்காலத்துக்கு இட்டு செல்லக்கூடிய பாதையாக உள்ளது அப்படின்னு. சோ நம்ம பாஸ்ட படிக்கிறோம், அப்ப பிரசன்ட் நம்ம நல்லா அதுக்கேத்த மாதிரி கொண்டு போகணும், அதுக்கேத்த மாதிரி பிரசன்ட்ல என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஃபியூச்சர்ல நம்ம என்ன மாதிரி ஆக போறோம், எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்குது. சோ கடந்த காலத்தை படிக்கிறதுனால நிகழ்காலத்துல சரியான செயல்களை நம்ம செய்யறோம், இது நம்ம ஃபியூச்சர்ல நல்ல பாதைக்கு நல்ல ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்து செல்லும் அப்படிங்கிறது ஆலன் நெவின்ஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. சோ வரலாறு என்பது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் பாலமாகவும் எதிர்காலத்திற்கு இட்டு செல்லும் பாதையாகவும் உள்ளது அப்படின்னு ஆலன் நெவின்ஸ் சொல்றாரு. வரலாற்றாளர் உக்ஷாட் என்ன சொல்றாரு அப்படின்னா வரலாற்றறிஞனின் அனுபவமே வரலாறு. சோ நான் இதுக்கு முன்னாடி சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வரலாறு. சோ வரலாற்றறிஞர்களினுடைய அனுபவம் தான் வரலாறு. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அனுபவம்
இப்போ அவங்க அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க அறிந்த விஷயங்கள், இந்த நிகழ்ச்சி இதனால நிகழ்ந்தது, இந்த காரணத்தினால இது நிகழ்ந்தது, இதனால இந்த துன்பங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற அனுபவத்தை தான் நம்ம என்ன பண்றோம், வரலாறா படிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த உண்மை நிகழ்வுகள் அதைத்தான் நம்ம வந்து வரலாறா படிச்சுட்டு இருக்கோம். அவங்க அனுபவத்தை, அவங்க செயல்களை, அவங்க செய்த சாதனைகள், அவங்களுடைய தோல்விகள், அதுல இருந்து கிடைத்த தத்துவங்கள், அதைத்தான் நம்ம பாடப்பொருளா நம்ம வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம். சோ ஒர்க்ஷாப் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, வரலாற்றறிஞரின் அனுபவம் தான் வரலாறு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த நாலேஜ் அப்படிங்கிறது கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் நடைபெறும் முடிவுறா உரையாடல் வரலாற்று அப்படிங்கிறது யார் சொல்றா அப்படின்னு பார்ப்போம். சோ கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் நடைபெறும் முடிவுறா உரையாடல் வரலாற்றறிஞர்களுக்கும் அவரது சான்றுகளுக்கும் இடையில் நடைபெறும் பரஸ்பர செயல்பாடுகள் அப்படிங்கிறது. கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் நடைபெறும் முடிவுறா உரையாடல் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் நடைபெறும் முடிவுறா உரையாடல் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் நடைபெறும் முடிவுறா உரையாடல் அப்படிங்கறதுதான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று அறிஞர்களுக்கும் அவரது சான்றுகளுக்கும் இடையில் நடைபெறும் பரஸ்பர செயல்பாடுகள் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஹெச் கார். இஹெச் கார் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டுக்கும் இடையில ஒரு கண்டினியூஸ் டயலாக், அது இன்னும் முடிவுறல அப்படிங்கிறாங்க. கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்தையும் அதாவது அதோடைய கண்டினியூஷன் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய வரலாற்றாளர்கள் அவங்க விட்டு சென்ற பாதைகளை தான் நம்மளும் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். சோ அது வந்துனால அது முடிவுறல, அது கண்டினியூஸா வரலாறு அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சி, அது நடந்துகிட்டே இருக்குது. அதுல இருந்துதான் நம்ம நிகழ்காலம், நிகழ்காலத்துல இருந்துதான் எதிர்காலம் அப்படிங்கிறது இஹெச் கார் சொல்றாரு. சோ வரலாற்று அறிஞர்களுக்கும் அவரது சான்றுகளுக்கும் இடையில் நடைபெறும் பரஸ்பர செயல்பாடுகள் தான் வரலாறு. இப்ப நான் ஒரு வரலாறை எழுதுறேன் அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஆதாரங்களும் என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய அறிவும் ஞானம் பாடப்பொருள் என்னெல்லாம் இருக்குதோ அதோடைய அதுல இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு பரஸ்பர செயல்பாடுகள் தான் வரலாறு அப்படிங்கிறது இஹெச் கார் அப்படிங்கிறது சொல்றாரு. சோ கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் நடைபெறும் முடிவுறா உரையாடல் மற்றும் வரலாற்றறிஞர்களுக்கும் அவரது சான்றுகளுக்கும் இடையில் நடைபெறும் பரஸ்பர செயல்பாடுகள் தான் வரலாறு அப்படின்னு இஹெச் கார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா, பர்க்கார்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தலைமுறையினர் முந்தைய தலைமுறையினரின் செயல்களில் குறிப்பிடத்தகுந்தவைகளை குறித்து வைக்கும் ஏடுதான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. சோ வரலாறு அப்படிங்கிறது ஒரு தலைமுறையினர் முந்தைய தலைமுறையினரின் செயல்களில் குறிப்பிடத்தகுந்தவைகளை குறித்து வைக்கும் ஏடுதான் வரலாறு. சோ வரலாறு அப்படிங்கிறது ஒரு புக்கு, அந்த புக்ல நம்ம ஒரு டைரி மாதிரி சொல்றோம். அந்த டைரியில இப்ப உள்ள தலைமுறையினர் அதுக்கு முந்தின தலைமுறையினர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்ல அவங்களுடைய பங்கேற்பு எதற்கா, என்ன காரணத்தினால அதை செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய சாதனைகள் என்ன, அவங்களுடைய காலகட்டத்துல எப்படி நிகழ்வுகள் இருந்துச்சு, என்ன மாதிரியான சமூக பொருளாதார அரசியல் நிலைகள் இருந்தது, அதுக்கு அவங்க செய்த முடிவுகள் என்ன, என்ன மாதிரியான ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, மக்களுடைய நிலை, பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள் என்ன, என்ன பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு, அவங்களுடைய தலைமுறை வளர்வதற்கு அது வந்து நல்லா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க, அவங்க சொன்ன தத்துவங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இது எல்லாத்தையும் அவங்க குறிச்சு வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள், தேவையான விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு, இப்போ இவங்க எழுதியிருக்கிறது இந்த தலைமுறையில இருந்து முந்தைய தலைமுறையினர் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்க இதை எழுதி வச்சு அடுத்த தலைமுறையினருக்கு அதை சொல்றதுக்காக அதை குறித்து வைக்கக்கூடிய ஒரு ஏடு, ஒரு புத்தகம் அல்லது ஒரு டைரி, அதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லி பர்க்கார்ட் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இப்ப நம்மளா சில நிறைய பேருக்கு ஒரு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். சோ நம்ம என்ன எழுதுவோம்னா, நேற்று என்ன நிகழ்ந்தது அல்லது இன்னைக்கு என்ன நிகழ்ந்துட்டு இருக்குது அப்படின்ற நிகழ்ந்த நிகழ்வுகளை தொகுத்து வச்சிருக்கோம். இது வந்து நம்ம என்ன முடிவு எடுத்துக்கோ, இன்னைக்கு என்ன செயல் செஞ்சோம், இது ஃபியூச்சர்ல நம்மளுடைய செயலுக்கு அது வந்து உதவி செய்யற மாதிரி இருக்கு, அந்த மாதிரியான ஒரு ஏடு, ஒரு குறிப்பு தான் இந்த தலைமுறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறையினருக்காக முந்தைய தலைமுறையினருடைய செயல்களை குறிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பர்க்கார்ட் அப்படிங்கிறவர் சொல்றாரு. கார்ல் மார்க்ஸ்
கார்ல் மார்க்ஸுடைய கருத்தின்படி வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது இருக்கும் சமூகங்களில் வரலாறுகள் எல்லாம் வகுப்பு போராட்டங்களின் வரலாறு. இப்ப கார்ல் மார்க்ஸுடைய கான்செப்ட் படி அவருடைய காலகட்டத்துல அவருடைய அனுபவத்தை வச்சு வரலாறுங்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போது இருக்கும் சமூகங்களின் வரலாறுகள் எல்லாமே வகுப்பு போராட்டங்கள், இன்ப்ராப்ளம்ஸ், இன பிரச்சனைகளுடைய தொகுப்பு தான் வரலாறு அப்படிங்கிறாரு. வகுப்பு போராட்டங்கள்னா இன வெறி, அதாவது ஆண் பெண்ணா இருக்கலாம், அல்லது நிறத்தை வச்சு வெள்ளையினர் கருப்பினர் அப்படிங்கிறத பத்தி, அல்லது மதம் ஜாதி இந்த போராட்டங்கள், சமூக வேறுபாடுகள் அடங்கியதுதான் வரலாறா இருக்குது அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. அல்லது பணக்காரங்க ஏழைகள் அந்த மாதிரியான வகுப்பு வேறுபாடுகள், வகுப்பு போராட்டங்களுடைய தொகுப்பு தான் வரலாறு. சமூகத்துல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்குது, அதைத்தான் நம்ம இது வரலாறா படிச்சுட்டு இருக்கோம். முன்னால எல்லாம் வரலாற்று மன்னர்கள், சோ பெரும் தலைவர்கள், அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய அரசியல், பொருளாதார, சமூக நிலைகள், மக்களுடைய நிலைகளை பத்தி படிச்சுட்டு இருந்தோம். ஆனா கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய வரலாறு எப்படி இருக்குன்னா, இப்பதைய சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த வகுப்பு போராட்டங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள், அதுதான் வரலாறு அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. ஜான் சீலி அப்படிங்கிறவர் வரலாறுங்கிறது பொருள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பார்வையில வரலாறு என்பது கடந்த கால அரசியல், நிகழ்கால அரசியலே எதிர்கால வரலாறு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கோட். வரலாறை பத்தி சீலி அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, ஒரு டெபினிஷன் அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம். நிறைய டிஎன்பிசி டிஆர்பி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இதை கேட்டிருக்காங்க. சோ இதை யார் சொன்னாங்க, இந்த கொட்டேஷனை வந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து, வரலாறு என்பது கடந்த கால அரசியல், நிகழ்கால அரசியலே எதிர்கால வரலாறு அப்படிங்கிறது சீலியுடைய கான்செப்ட். அதுவும் கரெக்ட் தான். என்ன அப்படின்னா, நம்ம இப்ப படிக்கிற வரலாறு எல்லாமே கடந்த கால அரசியல், இன்னும் முன்னால உள்ள ராஜாக்கள் மன்னர்கள் அவங்க எல்லாம் எப்படி நாட்டை ஆண்டார்கள், அந்த அரசியலை தான் நம்ம வரலாறா படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப நிகழக்கூடிய இந்த நிகழ்கால அரசியலை தான் எதிர்கால சந்ததியினர் வரலாறாக படிக்க போறாங்க. அதுதான் ஜான் சீலி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வரலாறு என்பது கடந்த கால அரசியல், நிகழ்கால அரசியலே எதிர்கால வரலாறு. ஃபியூச்சர்ல அவங்க படிக்க போற வரலாறு எதுவா இருக்குன்னா, இப்ப நிகழக்கூடிய இந்த அரசியல் செயல்பாடுகள், கோட்பாடுகள், கொள்கைகள், முடிவுகள், அரசியல் செயல்கள், அரசியல் தலைவர்களை பத்தி தான் எதிர்காலத்துல அவங்க படிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஜான் சீலியுடைய கான்செப்ட். ஷேக் அலி அப்படிங்கிறவரு வரலாறு பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனின் மனம், அறிவாற்றல் ஆகியவற்றின் வளர்ச்சியையும் அவற்றை பயன்படுத்தி எவ்வாறு பயனுள்ள வாழ்க்கை முறைகளை கடைபிடித்தான் என்பதையும், நாம் கலாச்சாரம், நாகரிகம் என்று அழைக்கும் முறையான சமுதாயத்தை எவ்வாறு உருவாக்கினான் என்பதையும் சுட்டிக்காட்டும் நூலை வரலாறு அப்படின்னு ஷேக் அலி சொல்றார். சோ மனிதனுடைய மனம், அறிவு, அவனுடைய மைண்டும் நாலேஜ், இந்த ரெண்டுமே, மனம், அறிவு, இந்த ரெண்டுனுடைய வளர்ச்சியை பயன்படுத்தி, சோ இது நான் சொல்ற மாதிரி அந்த அவனுடைய மனமும், மனிதனுடைய மனமும் அறிவும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக செஞ்சிருக்கான், என்ன கண்டுபிடிச்சிருக்கான், என்ன சாதிச்சிருக்கான், என்ன செஞ்சிருக்கான், அவனுடைய கலாச்சாரத்துக்கு, நாகரிகத்துக்கு, அவனுடைய சமுதாயத்துக்கு என்ன புதுசா உருவாக்கி கொடுத்துருக்கான், அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், அறிவாண்மை, அறிவாற்றல் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் இருக்கு. அவனுடைய மனம் அப்படிங்கிறதும் அவனுக்கு எந்த அளவுல அது உதவியா இருக்கு, அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்குது, அது எந்த அளவுக்கு அவன் பயன்படுத்துறான். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உருவமும் சரி, அவன் அமைப்பும் சரி, அந்த அறிவாற்றல் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து உலக சாதனை செய்யறதுக்கும், ஒருத்தர் வந்து நாட்டில் உள்ள மக்கள் மனதுல இடப்பிடிக்கிறதுக்கு, சாதனை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய மனசையும் அறிவையும் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில, வாழ்க்கை முறைகள்ல எந்த அளவுக்கு அது சரியா பயன்படுத்தி அவங்களையும் முன்னேற்றி, அவங்களுடைய அவங்களை சார்ந்த சமுதாயம், அவங்களுடைய கலாச்சாரம், நாகரிகங்கள் எல்லாமே, அவங்களுடைய நாடு முன்னேறுவதற்கு அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, என்ன புதுசா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன உருவாக்கி கொடுத்துருக்காங்க, என்ன மக்களுடைய நலனுக்காக என்ன செஞ்சிருக்காங்க
அப்படிங்கறத சுட்டி காட்டக்கூடிய நூல் தான் வரலாறு. சோ எல்லாராலையுமே பில் கேட்ஸ் ஆக முடியும், எல்லாராலையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தலைவர் ஆக முடியும், எல்லாராலையும் சாதிக்க முடியும். ஆனா அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு அவங்க மனசுடைய மனதினுடைய டீவியேஷன்ஸ் எந்த பக்கமும் அதை வந்து சிதற விடாம கரெக்டா அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய கோலை அடையிறாங்க, அதை எப்படி சரியானதா பயன்படுத்துறாங்க, மனதை எப்படி அடக்கி ஆளுறாங்க, அதனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி சரியான பாதைக்கு அது எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க. மனம் அப்படிங்கிற ஒரு குரங்கும்பாங்க, குதிரை அப்படிம்பாங்க, நிறைய இது பண்ணி சொல்லுவாங்க. சோ மனதை அவன் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி அவனுடைய அறிவாற்றலை எந்த அளவுக்கு சரியான பாதையில பயன்படுத்தி வளர்ச்சி அடைறான், அந்தனுடைய அதை சுட்டி காட்டக்கூடியது. இப்போ அவன் எடுத்த முடிவு அவனுடைய அறிவாற்றலையும் அவனுடைய அனுபவத்தையும் அவனுடைய மனசையும் எல்லாம் சிந்தித்துதான் அவன் செயல்படுத்தி முடிவு எடுக்கிறான். அவனுடைய முடிவை வந்து எந்த கரெக்டா எப்படி எடுத்திருக்கிறான், அதை சுட்டி காட்டக்கூடிய செயல்பாடுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நூல் தான் வரலாறு அப்படின்னு ஷேக் அலி சொல்றாரு. சோ எல்லாராலையுமே வரலாறு படைக்க முடியும், எல்லாராலையும் சாதிக்க முடியும், எல்லாராலும் தலைவனாக முடியும். ஆனா அது அது அவங்களுடைய மனமும் அறிவாற்றலும் எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதுதான் பொறுத்து இருக்கு. சோ எல்லாரும் எனக்கு எதுவும் முடியாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இல்லாம, சோ எந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுறாங்க, அதுதான் நம்ம அதை பாக்குறது தான் வரலாம். சோ அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்றது, நம்மளுடைய மனதை அடக்கி ஆண்டு நம்மளுடைய அறிவை சரியான முறையில பயன்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கறதுதான் ஷேக் அலி சொல்றாரு. ஹெரோடாட்டஸ், ஹெரோடாட்டஸ் அப்படிங்கிறவரு வரலாற்றின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஹெரோடாட்டஸ் அப்படிங்கிறவரு வரலாற்றினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவரு வந்து வரலாறு பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாறு என்பது மக்களின் செயல்கள் மற்றும் சாதனைகளை பற்றிய ஆய்வின் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. வரலாறு என்பது மக்களின் செயல்கள் மற்றும் சாதனைகளை பற்றிய ஆய்வின் விளைவு தான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. வரலாறு என்பது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய செயல்கள், ஒவ்வொருத்தருடைய சாதனைகளை பற்றிய ஒரு ஆய்வினுடைய விளைவு தான் வரலாறு. அவங்க செய்த செயல் மற்றவங்களோட ஒப்பிட்டு அவங்க என்ன வித்தியாசமா செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடுகள்ல என்ன வேறுபட்டு இருக்கு, என்ன புதுமை இருக்குது, என்ன படைப்பு இருக்குது, அவங்க என்னுடைய சாதனைகள் என்ன, எல்லாம் நிறை குறைகளை எல்லாம் அனலைஸ் பண்ணி ஆய்வு பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடம், தத்துவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் அனுபவங்களை தான் நம்ம இந்த வரலாறா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஹெரோடாட்டஸ் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தூசிடைடிஸ், தூசிடைடிஸ்ங்கிறவரு என்ன சொல்ற, வரலாற்றாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரலாறு என்பது நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சிகளை பற்றிய கதை, ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறார் தூசிடைடிஸ்ங்கிறவர் வந்து. வரலாறு என்பது நம்ம நினைவு வச்சிருக்கக்கூடிய, சோ நம்மளுடைய மெமரியில இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய ஒரு கதை. இப்ப பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னா அவருடைய அவரை பத்தின நிகழ்வுகளை நம்ம கதையா நிறைய படிச்சிருக்கோம். அந்த கதைகளுடைய நினைவுகள் தான் வரலாறு அப்படின்னு ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டோம்னா அவரை பத்தி நிறைய நிகழ்வுகள் இருக்குது, நிகழ்ச்சிகள் எல்லாம் கதைகளா நம்ம பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி வரலாறு எல்லாமே நினைவு கூறத்தக்க கூடிய ஒரு கதைகள் தான், நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு கதைகள் தான் வரலாறு அப்படின்னு தூசிடைடிஸ்ங்கிறவர் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹென்றி போர்டு, ஹென்றி போர்டுங்கிறவரு வரலாறு பத்தி என்ன சொல்றாருன்னா, வரலாறு என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொய். சோ இது வந்து பொய் தான் வரலாறு. இப்போ அதாவது சில விஷயங்கள் வந்து வரலாற்றாளர்கள், இப்போ ராஜராஜ சோழனுடைய கதைகள் வரலாற்று பத்தி நம்ம படிக்கும் போதுதான், அதை எழுதினவர் வந்து ராஜராஜ சோழரை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சு அவரு அவருடைய பெருமைகளை நினைச்சு ஒரு பக்கமா அவருடைய அவர் செஞ்ச விஷயங்களை சரியா, சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் இருக்குன்னா அதை சரியாக காட்டி எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் இருக்கு. சோ வரலாற்றாளர்கள் சில இடங்கள்ல பொய் சொல்லியிருக்காங்க, உண்மையை மறைச்சிருக்காங்க, அல்லது பொய்யா சில நிகழ்வுகளை குடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அது சில நேரங்கள் அது உண்மையான நம்மளால அனலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அந்த வரலாற்றில் எழுதின எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். சோ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொய் வரலாறு அப்படிங்கிறது ஹென்றி போர்டு சொல்றாரு. சில இடங்கள்ல அது எல்லா இடங்களையும் உண்மையை சொல்லாட்டாலும் சில இடங்கள்ல அவங்க பொய் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கதைகள்ல பத்தினா சில ஏற்ற இறக்கங்களோட இல்லைய பாசிட்டிவா சில நெகட்டிவா கூட பாசிட்டிவா சில இடங்களை அவங்க காமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்த நம்ம எல்லாரும் உண்மையான ஆராய்ச்சி பண்ணி பின்னால போய் பார்க்க முடியாது. ஆனா அவங்க சொன்னதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கோம், அதை அக்செப்ட் பண்ணிருக்கோம். சோ அதுதான்
எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொய்யே தான் வரலாறு அப்படிங்கிறதும் ஹென்றி போர்ட் சொல்றாரு. சோ வரலாறு என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொய் தான் வரலாறு. உண்மையிலேயே இதெல்லாம் நிகழ்ந்திருக்குமா அப்படிங்கறது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும். உண்மையான நிகழ்வுகள் தானா? இப்போ பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மைன்னெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா, சிலர் வந்து அவர் ஒரு மன்னர், ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு தலைவர், ஒரு கூட்டத்துக்கு தலைவர், சமுதாயத்துக்கு தலைவர் அப்படிங்கறது சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு திருடர், ஒரு கொள்ளையர் அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஒரு ராஜா தலைவர் அப்படின்னு எல்லாராலும் வந்து சொல்லப்பட்டது, அதை ஏற்றுக்கொண்டதுன்னா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். சோ அந்த மாதிரி சில உண்மைகள் மறைக்கப்பட்டு சில பொய்கள் வந்து நியாயப்படுத்தப்படுது, எல்லாராலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா அது வரலாறு அப்படிங்கிறது ஹென்றி போர்டுடைய கான்செப்ட். ஏர்னஸ்ட் பென்னகின் அப்படிங்கிறவருடைய இதுபடி வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இடம் காலம் ஆகியவைகளை அடிப்படையாக கொண்டு தனிநபராக சமுதாயத்தின் ஓர் அங்கமாகவே எழுச்சியுற்று வரும் மனிதனின் வளர்ச்சியை உளவியல், உடலியல், காரண காரியத்துடன் விளக்கும் அறிவியலே வரலாறு அப்படிங்கிறாங்க. ஏர்னஸ்ட் பெர்னஹின் அப்படிங்கிறது படி வரலாறு அப்படிங்கிறது இடம் காலம், சோ இது ரொம்ப முக்கியம். வரலாற்றுல இந்த பிளேஸ் அண்ட் டைம் அது ரொம்ப முக்கியமானது. சோ ஒரு தனிநபராக சமுதாயத்தின் ஓர் அங்கமாகவே, சோ மனிதனுடைய வளர்ச்சியில இது உளவியல், உடலியல் இதெல்லாமே சைக்காலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல், சோ அவங்க ரீசனிங் ஸ்கில், அவங்களுடைய காரண காரியத்தின் விளக்கக்கூடிய ஒரு சயின்ஸ், அதுதான் வரலாறு. இப்ப இடம் காலம் எல்லாத்தையும் அவங்க எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தி அதை காரண காரியத்துடன், இதனால இதுக்கு இதனாலதான் இப்படி அப்படிங்கிறத விளக்குறாங்க, சரியாக விளக்கக்கூடிய சயின்டிபிக்கல் ஆப்டிடியூடோட என்ன இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறாங்களோ, தெளிவுபடுத்துறாங்களோ, அதுதான் அறிவியல் அப்படின்னு ஏர்னஸ்ட் பென்னஹின் அப்படிங்கிறது சொல்றாரு. சோ எந்த ஒரு வரலாறு, இப்போ நம்ம அகலாய்வு எல்லாம் எடுத்துக்கலாம், அந்த கீழடி, ஆதிசநல்லூர் இந்த மாதிரியான பிளேஸ்ல எல்லாம் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் இந்தந்த காலகட்டத்துல சார்ந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. அது சயின்டிபிக் அடிப்படையில, அறிவியல் அடிப்படையில இது அந்த காலகட்டத்தை சார்ந்ததுதான் அப்படிங்கறத அவங்க அனலைஸ் பண்ணி, காரண காரியத்தோட இந்த காலகட்டத்துல இதெல்லாம் இருந்துச்சு, அது இந்த மன்னர்களுடையது, இங்கெல்லாம் அவங்க இருந்திருக்காங்கிறத விளக்கிட்டாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சோ இது இந்த காலகட்டத்தை சார்ந்தது, இந்த பகுதி இந்த கால இந்த மன்னர்கள் ஆட்சி செய்திருக்காங்க, இந்த சமுதாயத்தை சார்ந்தது அப்படின்னு விளக்குனாங்கன்னா அதுதான் அறிவியல், சயின்ஸ் படி, அறிவியல் படி இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரலாறு அப்படின்னு ஏர்னஸ்ட் பென்னஹின் அப்படிங்கிறவர் சொல்றார். ஜேபி பியூரி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, வரலாறு என்பது அறிவியல், அதற்கு கூடியதும் அல்ல குறைந்ததும் அல்ல அப்படின்னு ஏர்னஸ்ட் ஜேபி பியூரி அப்படிங்கிறவர் சொல்றார். சோ வரலாறுங்கிறது சயின்ஸ் தான், அதுக்கு மேலையும் இல்ல, அதுக்கு கீழேயும் இல்ல, அதுக்கு கூடியதும் அல்ல குறைந்ததும் அல்ல அப்படிங்கிறது ஜேபி பியூரி சொல்றாரு. சோ வரலாறுங்கிறது சயின்ஸ் தான் அப்படிங்க. இந்த கான்செப்ட் அடிப்படையில இவங்க எல்லா வரலாற்றாளர்களுடைய பார்வையில் வரலாறு அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய மனப்பான்மையின் பிரதிபலிப்பு. சோ நான் இப்ப முதலே சொன்ன மாதிரி, எனக்கு வந்து இப்ப ராஜராஜ சோழனை எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா நான் அவருக்கு பாசிட்டிவா தான் நான் எழுதுவேன், அவரை நல்லவரா காமிச்சுதான் நான் எழுதுவேன். கட்டபொம்மனை எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் வந்து ஒரு ராஜா, ஒரு மன்னர், நல்ல சிறந்த தலைவர், நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலி, நல்ல போராளி இப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப எனக்கு அதே இது இப்ப கட்டபொம்மனை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவர் ஒரு கொள்ளையர், அவர் வந்து மன்னர்கள்ட்ட மக்கள்கிட்ட நிறைய பெரிய மக்கள்கிட்ட இருந்துதான் கொள்ளையடிச்சுதான் இதை வந்து ஒரு நாட்டை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது அதை பொறுத்துதான் அந்த வரலாற்றினுடைய பிரதிபலிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வரலாறு ஒன்றுதான், அதன் வெளிப்பாடுகள் தான் வேற அப்படின்னு சொல்றாங்க. சோ வரலாறுங்கிறது ஒண்ணுதான், அந்தந்த மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதம், ஸ்டைல், அந்த வே ஆஃப் டெக்னிக்ஸ் அதுதான் வேற, அவங்க எழுதுற விதங்கள் தான் வேற மாதிரி இருக்குது. ஒரே ஒரே கான்செப்ட் தான். இப்ப கட்டபொம்மனை பத்தி ஒவ்வொரு வரலாற்றாளர்களும் வேற 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 மாதிரி வெளிப்படுத்தியிருப்பாங்க, வேற வேற ஆங்கிள் இருந்து அவங்க பார்த்திருப்பாங்க. அவங்களுடைய சமூக பொருளாதார நிலை எப்படி இருக்கு, அரசியல் பார்வை எப்படி இருக்குது, அவங்க வெள்ளையனோட எப்படி எதிர்த்து போராட்டாங்க, ஒரு தியாகியாக, ஒரு வீரனாக, ஒரு விடுதலை போராட்ட வீரனாக அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்கிற வெளிப்பாடுகள் தான் வேற மாதிரி இருக்கும், ஆனா வரலாறுங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ மனித சாதனையின் பல பரிமாணங்கள் தான் வரலாறு. அதே இப்ப நான் சொன்ன மாதிரி
ஒரு மனிதனுடைய சாதனை வந்து நிறைய இருக்கும். அவன் அரசியல் சார்ந்ததாகவோ, சமூகம் சார்ந்ததாகவோ, பொருளாதாரம் சார்ந்ததாகவோ, அவனுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் சார்ந்ததாகவோ, பாரம்பரியங்கள் சார்ந்ததாகவோ, தத்துவங்கள் படைக்கிறதுல அவன் இசை அந்த அவருடைய கட்டிடக்கலை இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பான். ஒரு மனிதனுடைய பல பரிணாமங்கள் தான் வரலாறு. இப்போ ஒரு இதுல சாதிச்சா மட்டும் போதாது, அவன் வந்து பல இடங்கள்ல பல சாதனைகள் என்ன புரிஞ்சுக்கான் அது எல்லாத்தையும் தொகுத்து கொடுக்கறது தான் வரலாறு. இப்ப நம்ம அக்பர் அல்லது ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ராஜராஜ சோழன் கட்டின கட்டிடங்கள், கோயில்கள் என்னெல்லாம், சிற்பங்கள் என்னது, அவன் போர் புரிந்த பகுதிகள் என்ன, சாதனைகள் என்ன, அரசியல் தந்திரங்கள்லாம் என்ன, சமூக பொருளாதார நிலை எப்படி வச்சிருக்கிறான், சோ இந்த மாதிரி அவன் இசைக்கு கொடுத்த படைப்புகள், இலக்கியத்துக்கு கொடுத்த இது சாதனைகள் என்னெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் சொல்றதுதான் வரலாறு. ஒரு மனிதனுடைய பல சாதனைகள், பல பரிமாணங்கள், அவன் கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் தொகுத்து கொடுக்கறது தான் வரலாறு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி வரலாற்றாளர்கள் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் அடிப்படையில வரலாறுனா என்ன, அதனுடைய பொருள் வரையறை அப்படிங்கறது நம்ம என்னங்கிறத